மருதவாண்டி வம்சம், வேலநாச்சியார் வம்சம் அப்படின்னு சொன்னவன பேனா போட்டு பச்சை எங்களை கையெழுத்து போட வச்சவர் எங்க தாத்தா மூக்கையா தேவர். திராவிடம் தான் உங்களை படிக்க வச்சது. நீங்க பேண்ட் ஷர்ட் போடுறதுக்கு காரணம் திராவிடம் அப்படின்னு சொல்லுவான். திராவிடம் எங்களை படிக்க வைக்கவில்லையடா, கல்வி படிக்க முடியாமல் போன எங்கள் தாத்தா முக்கிய தேவதாண்டா எங்களை படிக்க வச்சாரு. ஒரு தாத்தன் காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டி நம்மளை படிக்க வச்சார், இன்னொரு தாத்தா முக்கையா தேவர் கல்லூரி கட்டி நம்மளை படிக்க வச்சார். இதான் வரலாறு. இந்த கூட்டம்ங்கிறது ஏதோ மூக்கையா தேவருடைய புகழ் பாடுகிற கூட்டம் மட்டுமல்ல, மூக்கையா தேவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிற கூட்டம் மட்டுமல்ல. எங்க அண்ணனை நான் கடத்த ஒரு வார காலமாக சீமானை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வார காலமாக இந்த 13 ஆண்டு காலத்துல எங்க அண்ணன் சீமான் எந்த கூட்டத்திற்கும் இப்படி இந்த கூட்டத்துக்கும் இப்படி சிந்தனை செய்தது கிடையாது, எந்த கூட்டத்துக்கும் இப்படி மாங்கு மாங்கு என்று படித்ததும் கிடையாது. மாநாட்டுக்கு பிறகு ஒரு கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தது இந்த மூக்கையா தேவருடைய கூட்டத்துக்கு மட்டும்தான். ஏன் அண்ணன் கேட்ட போது சொன்னாரு, மூக்கையா தேவருக்கு நாம் செலுத்துவது ஏதோ கடமைக்கு செய்யற கூட்டம் அல்ல, இது என் கடமை, பிறவி கடமை, வாழ்நாள் கடமைனார், வாழ்நாள் கடமைன்னு சொல்றாரு. இதை வந்து சீமானுடைய தம்பி நாம் தன்னுடைய பொறுப்பாளன் சொல்லல, இதே குட்டப்பரம்பில பிறந்த ஒரு மகனாக சொல்ற இந்த சமூகம் சாகம் வரை அண்ணன் சீமானுக்கு கடமை பட்டிருக்கு. எவனும் எங்களை கொண்டாடல, எவனும் கொண்டாடல, நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவரையோ மூக்கையா தேவரையோ எவனும் கொண்டாடல. என் அன்பிற்குரிய மக்களே, உதயசூரனுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டீங்க, ஒரு வீர வணக்கம் ஒரு புகழ் வணக்கம் கூட இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் செலுத்தல. மூக்கையா தேவருக்கு நான் வந்து செலுத்தண்டா, எவன்டா எங்க தாத்தாக்கு செலுத்துறது, தாத்தாக்கு பேரன் செலுத்துறேன் என்று சொன்ன தலைவன் எங்க அண்ணன் சீமான். இது மூக்கையாத்தருக்கு கூட்டம் போட்டா தேவமார் ஓட்டு போற அப்படி விழுந்துரும், பெருமலைக்கண்ணர் ஓட்டு போற அப்படி விழுந்துரும், மரபு பூரம் கன்வெர்ட் ஆயிருவாங்க, அகமுடையார் பூரம் ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்காக அல்ல, இது வாக்குக்காக அல்ல, இது வரலாறுக்காக நடக்கிற கூட்டம். இன்றைக்கு இந்த இடத்துல இது ஒரு புனிதமான இடம். நான் கண்டவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இந்த புனித மேடையை, இந்த தூய மேடையை நான் அசிங்கப்படுத்த விரும்பல. இன்றைக்கு அண்ணன் சீமான் பேசுகிற பேச்சு என்பது அது ஒரு வரலாற்று பதிவு. அதை கேட்கத்தான் உங்களைப் போலவே நாங்களும் கூடியிருக்கிறோம். ஒரு வெறித்தனமா இருக்கார் அண்ணன், இன்னைக்கு வெறித்தனம் எங்களால சத்தியமாக வெறித்தனம் நீங்க பாப்பீங்க. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சீமானை இந்த மேடையில நீங்க பாப்பீங்க. நான் பக்கத்துல இருந்து பார்த்து நாங்களே மிரண்டோம். அவரு மூக்கையா தேவருக்கு போய் புத்தகம் வாங்க போனேன். மூக்கையா தேவர் வர்றாருக்கு, மூக்கையா தேவர் வரலாற்றை படிப்பதற்கு பேசுவதற்கு புத்தகம் வாங்க போனா புத்தகம் இல்ல, எவ்வளவு பெரிய இது பாருங்க. என் அன்பிற்குரிய சரி அமைதியாரிங்க, மூக்கையா தேவருடைய வரலாற்றை படிப்பதற்கு அதை தெரிந்து கொள்வதற்கு போனா புத்தகம் இல்ல, யாரும் போடல. காரணம் என்ன? வரலாற்றை யாரும் எழுதல. உண்மையான வரலாறு தெரிந்து கொள்ளக்கூடாது. தமிழர்கள் உண்மையான வரலாற்றை தெரிந்து கொண்டு விட்டால் தமிழர்கள் தெளிவற்று விடுவார்கள். மூக்கையா தேவர் வெறும் தேவருக்கான தலைவர் மட்டுமல்ல, இதே அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கிற பொழுது மூக்கையா தேவர் அவர்கள் அரிஜின மூக்கையா தேவர் தேவருக்கான தலைவர் சொல்றாங்கல்ல, அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும் போது அந்த கல்லூரியில் அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய மாணவர்களுக்காக அரிஜின மாணவ முன்னேற்ற சங்கம் என்று ஒரு சங்கம் தொடங்கப்படுகிறது. அந்த சங்கத்தில் ஆதி தமிழர் இல்லாத, தேவேந்திரர் இல்லாத இன்னொருவரை நாம் ஒரு உறுப்பினராக சேர்க்கணும் என்று அந்த மாணவர்கள் சிந்தித்த பொழுது சாதிய பற்றில்லாத, சாதிய சார்பில்லாத, சாதிய அழுக்கடையாத ஒருத்தரை சேர்க்கணும் என்று எந்த மூக்கையா தேவரை சாதி தலைவர்னு சொல்றாங்களோ அந்த மூக்கையா தேவரைத்தான் அரிஜன மாணவ முன்னேற்ற சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்தார்கள். இது வரலாறு. இந்த வரலாற்றை சொல்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். இது இதே மேடையில் யாரெல்லாம பேசிருக்கலாம், ஏதோ கட்சி தலைவர்களும் பேசிருக்கலாம், என்னெல்லாம பேசிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவரை பற்றியும் மூக்கையா தேவரை பற்றியும் இந்த இனம் விழுந்த வரலாற்றையும் பேசுவதற்கு இனி ஒருவன் பிறந்து வரப்போவதில்லை. அப்படிப்பட்ட கூட்டமாக இந்த கூட்டம் இருக்க போகிறது.
அன்பிற்குரிய மக்களே, தேவரை கொண்டு போய் எங்க முடக்கி வச்சுக்காம பாருங்க. பசுமொண்ணை தாண்டி தேவரை தெரிய விடல. ஒரு தேசிய தலைவர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய தளபதியாக இந்தியாவிலே இருந்த ஒரே தலைவன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர். ஒரு கதையாக கூட சொல்லுவாங்க, அது ஒரு கதை. ஹிட்லரை பார்ப்பதற்காக ஐயா ஸ்போர்ட்ஸ் போறாரு, சுபாஷ் சந்திர போஸ் போறாரு. அப்போ ஹிட்லரை போலவே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, ஹிட்லர் உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்துட்டு கடந்து போயிடாரு. ஹிட்லர் உருவம் கொண்ட ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, யாருன்னு தெரியல. அப்போ அவர் இவருக்கு அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்காரு சுபாஷ் சந்திர போஸ். அப்போ ஒரு திடீர்னு சுபாஷ் சந்திர போஸுடைய தோளில் ஒரு கை படுது. வணக்கம் ஹிட்லர், ஹாய் ஹிட்லர் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? என் தோளிலே கை வைக்கிற தைரியம் இந்த உலகத்திலே ரெண்டு பேருக்கு தான் உண்டு. ஒன்னு தென்னாட்டிலே பிறந்த என் தளபதி முத்துராமலிங்க தேவர், இன்னொன்று ஹிட்லர். இது சொன்னது சுபாஷ் சந்திர போஸ். அவர் சொல்றாரு, நான் மறுபிறவின் மீது நம்பிக்கை இல்லை, ஆன்மாவின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, மறு பிறப்பின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் நான் மீண்டும் பிறந்தால் தேவர் பிறந்த அதே பசும்பொன்னிலே நான் அந்த ஆத்தா வயிற்றுல பறக்கணும் என்று பேசியவர் சுபாஷ் சந்திர போஸ். எப்படிப்பட்ட வீரம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரனுடைய தளபதி தான் நம்முடைய தாத்தா முக்கிய தேவர். சுபாஷ் சந்திர போஸுடைய தளபதி நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர். அந்த முத்துராமலிங்க தேவருடைய தளபதி முக்கிய தேவர். இங்கே அதே சுபாஷ் சந்திர போஸுடைய தளபதி நம்முடைய தலைவர் பிரபாகரன். அந்த பிரபாகரனுடைய அரசியல் தளபதி சீமான். முத்துராமலிங்க தேவருடைய தளபதிக்கு முத்துராமலிங்க தேவருடைய தளபதிக்கு பிரபாகரன் தளபதி விழா எடுக்காமல் வேறு எவன் விழா எடுப்பது? வரலாற்றில் நாம் புறக்கணிக்கப்பட்டோம். என் அன்பிற்குரிய மக்களை, இன்னும் அதிகபட்சம் 5 வருஷம் அதிகபட்சம். இதே உசலமட்டி மண்ணிலே இவன் சொல்றான், நாங்க ஆட்சிக்கு வந்த 134 சிலை அவருக்கு செலவுப்பான், 89 செலவுப்பான். நாங்கள் இதே உசலமட்டி மண்ணிலே எங்கள் தாத்தா மூக்கையா தேவருக்கு 100 நாங்க செலவுப்போம்டா, நாங்க வைப்போம். வரலாற்றை நிறுவோம். ஒத்துமா முடக்கி போட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்கள், வழிகொண்ட மக்கள், எத்தனை வழிகளை எத்தனை வேதனைகளை தாங்கி நின்ற மக்கள், அந்த மக்கள் இருந்து கிளந்து வந்தவன் ஐயா மூக்கையா தேவர். 1946 இந்த குற்றப்பரம்பரை சட்டம் ரத்து செய்யப்படாமல் இருக்கு. ஐயா மூக்கையா தேவர் சின்ன வயசு, இளம் வயசு இளைஞர். அப்போ அவர் போயிட்டு என்ன செய்ய முடியும்னு தெரியாம அங்கிருக்கக்கூடிய மாணவர்களை, இளைஞர்களை, தேசபக்தி கொண்டவர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்க வேண்டும், அதிலிருந்து நம் மக்களை மீட்க வேண்டும் என்று ரத்தத்தில் கையெழுத்திட்டு அதிலே உரையை தயார் செய்து அனுப்பியிருக்கிறார்கள். எவ்வளவு வெறி கொண்ட இளைஞர் பாருங்க. அவரெல்லாம் படிக்க முடியல, கல்லூரிக்கு போய் தான் படிக்க முடியல, என்னால் கல்வி கிடைக்கல. எனக்கு மறுக்கப்பட்ட கல்வி என் சமூகத்துக்கு மட்டுமல்ல, என் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று போராடியவர். அதற்காக 3 கட்டி கொடுத்தார். அறக்கட்டளை தொடங்கி நாம் கல்வி கொடுக்க வேண்டும். அந்த நாளை நோக்கி நவருவோம். இந்த 100 விழாவில் மூக்கையா தேவர் குறித்தும் ஐயா முத்துராமலிங்க தேவர் குறித்தும் பேசுவதை நான் என்னுடைய வாழ்நாள் கடமையாக பெருமையாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அன்பு உறவுகளே.